முஸ்தப்பா முஸ்தப்பா டோன்ட் வரி முஸ்தப்பா, காலம் நம் தோழன் முஸ்தப்பா. டே பை டே டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஜூலி பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி தானே எங்கள் வேடம் தாங்கள். இம்புட்டு மெல்லமா நடந்தா என்னைக்கு தான் என் பேத்திய நான் பாக்குறது? உங்களுக்கு என்னத்தே, உங்களுக்கு பெல இருக்கு அந்த காலத்து சாப்பாடு, எங்களுக்கு அப்படியே நடக்கவே முடியல பாருங்க. அனகிலியக்கா, உங்க மாமியாருக்கு உடம்புல நல்ல பெலம் பத்துக்கங்க, அந்த காலத்து சாப்பாடு இல்ல. ஆமா, இந்த காலத்துல என்னமோ நீங்க பட்னியா கிடக்க மாதிரி பேசுறீங்க டி. இவ்வளவு தரம் கொண்டாந்து விட்ட பஸ்ஸுக்காரன் உள்ள வரைக்கும் கொண்டு வந்து விடலாம்ல? திருக்கு பேய, உள்ள கொண்டு வந்து விட மாட்டேக்கேன் பாரு. அனகிலியக்கா, இன்னைக்கு எம்புட்டு தூரம் நடக்கணும்னு தெரியலையே. ஆமா, இதான் அந்த காலேஜ் தெரியுமா? முதல்ல டே தம்பி, உன்ன உங்க அக்கா கூப்பிடுறாங்க பாருடா. டே கிண்டல் பண்ணாதடா. என்ன ஆண்டி சொல்லுங்க. ஆண்டி என்ன ஆண்டி சொல்லுங்க, இதனால தயங்காம கேளுங்க. அது வந்து எங்க பிள்ளைய காலேஜ்ல படிக்கணும்னு சொல்லிச்சு, அந்த காலேஜ் இதானே. எந்த காலேஜ் சொன்னாங்க? மில்கி காலேஜ் சொன்னாங்க. ஆமாமா, நீங்க சொல்ற மில்கி காலேஜ் இதான். இங்க பொம்பளை பிள்ளைய தங்கி படிக்க இடம் எங்கப்பா இருக்கு? எக்க ஹாஸ்டல், ஹாஸ்டல்னு சொல்லுங்கக்கா, ஹாஸ்டல். வாயிலே நுழையண்டைக்கு நீயே சொல்லிட்டி, அந்த பெரிய படிச்சவங்களா இருப்பாங்களா, தப்ப சொன்ன சிரிச்சு விடுமானே. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம். பாய்ஸ் ஹாஸ்டலா கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? டே, அவங்க பொண்ணுங்க தானடா படிக்குதுன்றாங்க, அப்ப கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தானடா. ஆமா, உங்களுக்கு எந்த ஊர் பக்கம்? எங்களுக்கு தென்காசி பக்கம் தம்பி. டேய் மச்சான், உங்க ஊர் பக்கத்துல இருந்து யாரோ வந்திருக்காங்க பாருடா. ராமு, டே டே ராமு வாடா. இந்த தம்பிய எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கயோ இல்ல, ஸ்கூல்ல தான் பாத்திருப்பீங்க, நானும் உங்க ஊரு தான். ஏ தென்காசியடே உனக்கும்? ஆமா ஆமா, எனக்கும் தென்காசி பக்கம் தான், நானும் உங்க பொண்ணு எல்லாம் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அக்கா மேல தெரு, அந்த அண்ணன் பையன்கா, அது அதான் அதான். ஆ ராமலிங்கம், அவங்க பையன் ராமு, நான் தான் ராமலிங்கன்னே மகனா நீயே. அப்ப சரி, நீ இந்த காலேஜ்ல தான் படிச்சியாக்க? நானே நெட்டவெள்ளி பூமாரி பிரியா எல்லாரும் ஒரே கிளாஸ். இப்ப இந்த தம்பிங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க? ஓ, நீங்க பிரியாவோட அம்மாவா? ஆமா. எப்படி தம்பி கரெக்டா கண்டுபிடிச்ச? சும்மா பார்த்ததுல முகச்சாடு அப்படிதான் தெரிஞ்சு. உங்களுக்கு என்ன இப்ப லேடிஸ் ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு தெரியணுமா? ஆமா தம்பி, வந்து ரெண்டு வாரம் ஆச்சுல, போன வாரம் அவங்க அப்பா பாக்க வந்தாங்க, இந்த வாரம் நாங்க வந்திருக்கோம். ஆமா, உங்க வீட்டுல இருந்தெல்லாம் ஆள் வரலையா? மச்சான், நம்மளதான் கேக்குறாங்க, நம்ம வீட்டுல இருந்தெல்லாம் ஆள் வருவாங்களா என்ன? அட போங்க, நாங்க என்ன பொம்பளை பிள்ளைங்களா, எங்களை பொத்தி பொத்தி வளர்க்கறது, நாங்களே பசங்க, எங்களை யாரு பாக்க வரப்போறா? அதனால என்ன பாக்க வந்தா என்ன? இத்தே எங்க வீட்டுல வாரம் தான் சொன்னாவ, நான் தான் எதுக்கு அலையணும்ட்டு வேண்டான்ட்டு. பரவாயில்லையே, உனக்கு முரல்லாம் தெரிஞ்சிருக்கே. நான் தான் நீ சின்ன பிள்ளையில பாத்தது எனக்கு ஞாபகமே இல்ல. யார்த்தடி பேசிக்கிட்டு இருக்கிய? நல்ல தெரு ராமலிங்க அண்ணாச்சி இருக்காவல்ல, அவங்க பையன். ஆமத்தே, நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தன் படிக்காம போல, இன்னும் பயம் இல்லாம இருக்கலாம். டேய் மச்சான், உன்னையே நம்புறாங்க பாருடா. டேய் சும்மா இருடா, அவங்க இங்க ஊர்க்காரங்கடா, உன் விளையாட்டு எல்லாம் அப்புறம் வச்சுக்கடா, வீட்டுல போய் ஏதாவது சொல்லிட போறாங்க. ஏன் தம்பி, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், சாப்பிடுதீங்களா? வேண்டாம் ரத்த, எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் தே. நாங்க இல்ல, இப்ப மத்தியால வெளியில தான் போய் சாப்பிட போறோம், ஹோட்டல்ல. காலேஜ்ல வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்க. பொண்ணுங்களுக்கு தான் வெளியில போக அலோடு கிடையாது, பசங்க பர்மிஷன் வாங்கிட்டு வெளியில போகலாம். அப்படியாப்பா, கண்டிஷனா தான் இருக்கு. தம்பி ஏன் பேத்தி படிக்க இடத்துக்கு உனக்கு வழி தெரியுமா? ஐயா படிக்க இடத்துக்கு நீங்க போக வேண்டாம் ஆச்சு, நீங்க பாக்கணும்னா ஹாஸ்டல் போனாலே போதும். வாங்க, நான் அங்க கூட்டிட்டு போறோம். வாங்காச்சி வாங்க. நீதான் ராமலிங்கம் அவனால நல்லா படிக்கல. அது ஏன் கேக்குறீங்க? ஒண்ணுமே படிக்க தெரியல, நாங்க தான் சொல்லி கொடுக்கோம். இல்ல, ஏன் பேத்தியிட்ட கேட்டு படியல? நல்லா படிப்பேன் பேத்தியா. சும்மா ரெண்டா, நீ விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லு, எங்க அம்மாட்ட போய் இந்த ஆச்சி போட்டு கொடுத்துரு போகுது. ஐயோ ஆச்சி, அவன் கிடக்குறான் லூசு பேய, அவ இதை விளையாட்டுக்கு சொல்றான், நான் நல்லா தான் படிக்கிறேன். வாங்க வாங்க. எப்பாடா தெரிஞ்ச பெயில படிக்கிறது சந்தோஷம் தான், ஆம்பளை பெயில நம்ப முடியாது. எது எப்படியோ நல்ல காலேஜ் மாதிரிதான் தெரியுது, பெயல்வலும் நல்ல பெயல்வல் மாதிரிதான் தெரியுதானுவ, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்கேன். ஆம்பளை பிள்ளைய நம்பிய கூடாது, பொத்த பிள்ளைய மட்டும் படிக்கிறதுல சேர்க்கப்படாதா? இப்படி ஆம்பளை பிள்ளைய படிக்கிறதுல படிக்கிய, எந்த காலத்துல இருக்கியாச்சி? எல்லாம் தெரிஞ்சா தானே நல்லது. ஐயோ ஐயோ, விவரம் கெட்டவளா இருக்கீங்க. எங்க அத்தை சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காருங்க டி. அட போங்க அன்னைக்கிலேயேக்கா, பெரிய அல்வா அப்படித்தான் பேசும். சரி வாங்க போவோம். அவங்க சொல்றதும் சரிதான், பிள்ளைகள கொஞ்சம் பதனமா தான் பாத்துக்கணும். பிள்ளைகள் நம்மளை பார்த்தனும்னு ஏங்கி போய் கிடக்குங்க, சீக்கிரம் போங்க, நடங்க விறுவிறுன்னு. எங்களை நடக்க சொல்லிட்டு நீங்க என்ன பின்னாடி நிக்கீங்க? வாங்க பாத்தியல அன்னக்கிளியக்கா, இம்புட்டு பசு நிக்கிது. ஆமா நயன்தாரக்கா, இம்புட்டு பசு நிக்க. அன்னக்கிளியக்கா நீங்களும் பாக்குறீல பாக்கலையே? பாக்குறேன் நயன்தாரக்கா, எவ்வளவு பஸ் நிக்கிது பாரு. இம்புட்டு பஸ் உள்ள வந்து நிக்கிது, நாம வந்த பஸ்ஸுக்கார மட்டும் உள்ள வர மாட்டேக்க பாருங்க. திமிரு பிடிச்சவே அடியா தாடி, இம்புட்டு பஸ் உள்ள வந்து நிக்கிது, நம்ம பஸ் மட்டும் வர மாட்டேன்ட்டு. என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனான்னு சொல்லுங்க.
அதோ பின்னாடி நிக்கானே அவன் தீத்து வச்சிருவான். டேய் சும்மா இருண்டா, வேற ஒண்ணு இல்ல ஏ ராமலிங்க மகனே, இவ்வளவு பஸ் உள்ள வருது, நாங்க வந்த பஸ்கார மட்டும் உள்ள வரவே மாட்டேங்க. யாம்லே யாம்லே சொல்லுலே. டேய் கிண்டல் பண்ணாதடா, ஏலே வாலையும் பேசுறது எங்க ஊர் பழக்கம் தான். தம்பி உங்களுக்கு வெளியூர் இல்ல, அத நம்ம ஊர் பேச்சு உங்களுக்கு தெரியலலே. ஆமாலே ஆச்சி, அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த பஸ் எல்லாம் காலேஜ் பஸ் அதனால காலேஜுக்குள்ள இருக்கும். நாங்களும் காலேஜுக்கு தான் போறோம்னு சொன்னோம், அப்ப காலேஜுக்குள்ள இருந்து கொண்டு வர வேண்டியதானே. ஆஹா, நீங்க வந்தது கவர்மெண்ட் பஸ், இது காலேஜ் பிள்ளைல மட்டும் ஏத்திட்டு வரக்கூடிய பஸ். இந்த பக்கத்துல காலேஜ் எல்லாம் படிப்பாங்கல்ல, அவங்கள ஊர் ஊரா போய் ஸ்கூல் வேன் வந்து கூட்டிட்டு வருது இல்ல, அதே மாதிரி பக்கத்துல இருக்க ஊர்ல எல்லாம் போய் இந்த காலேஜ் பஸ் கூட்டிட்டு வரும். இது ஸ்கூல் பஸ் மாதிரி, பெரிய அளவுல ஏத்த மாட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸையும் உள்ள வர காலேஜுக்குள்ள விட மாட்டாங்க. அதான் கவர்மெண்ட் பஸ் ரோட்டோட போயிரும். மா இம்புட்டு நடக்க வேண்டியது இருக்கு, காலேஜுக்குள்ளே வந்து இவ்வளவு நடக்கிறேன், என் பேத்திக்கு எப்படிதான் கால் வலிக்க போகுதுன்னு தெரியலையா. டே ஆச்சி, பேத்தி மேல ரொம்ப பாசமா இருக்கும் போல. ஆமாண்டா, அவங்களோடது ஜாயின் ஃபேமிலி, ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க. இந்த ஆச்சிக்கு பேத்தினா உயிர். ஏ இது யாரோட ஆச்சிடா? பிரியாவோட ஆச்சியாடா? ஏன் என்ன மச்சான், பிரியாவோட ஆச்சினோனே கருணை கொஞ்சம் கூடுது என்ன? டே பூமாரியோட ஆச்சி வரலையாடா? என்னங்கடா இது, அவவே ஆளாளுக்கு ஆச்சி கேக்குறீங்க. அடடா அடடா, இது காலேஜா இல்ல முதியோர் இல்லமாடா? பிரியாவோட ஆட்சி வந்திருக்காங்களே, அதான் பூமாரியோட ஆட்சி வரலையான்னு அக்கறையா கேட்டேன். உனக்கு அது பொறுக்காதே, போடா போடா லூசு பேல். டே டே, ஆண்டி கீரை பார்த்துருக்கோம், இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி கீரை வருப்பாங்களோ? ஆட்சியை பத்தியே விசாரிக்கணுங்க, வெக்கம் கட்டவனுங்க. எவ்வளோ தூரம்தான் மனுஷன் நடக்கிறது, காலெல்லாம் நொந்து போச்சு. ஆமாட்டி, எப்பதான் பிள்ளையில பாப்பமோன்னு இருக்குது, பாவம் நம்மள பாக்காம ஏங்கி கிடக்குங்க. என் பிள்ளைதான் எப்படி படிக்கானே தெரியல. படிப்பா படிப்பா, நல்லா தான் படிப்பா. அதான் பிரியா பூமாரி இருப்பாங்கல்ல, நல்லா சொல்லி கொடுத்துருவாளுகடி. அவளுக்கெல்லாம் சொல்லிதான் கொடுப்பாளுக, இவ படிக்கணுமே, எப்படியே தத்தி பித்தி காலேஜுக்கு வந்துட்டா. காலேஜில் பாஸ் ஆகுதாளோ, ஒரு வருஷம் கடந்து ஃபெயில் ஆகுதாளோ. அது வேறையா? அம்மா எப்படிம்மா வந்தீங்க? இதோ இந்த தம்பி தான் பாத்து கூட்டிட்டு வந்துச்சுமா. அப்படியாம்மா, உங்க பேர் என்ன? வா வகுப்பு தான் படிக்கேன்னு சொல்லிச்சு தம்பி, உனக்கு பேர் தெரியாதா? பாத்திருக்கேன், சரியா பேர் தெரியாதுமா. என் பேர் ராஜ். தேங்க்ஸ் ராஜ், நான் உங்களை பாத்திருக்கேன் பட் நேம் தெரியாது, சாரி. அடியே என் பேத்தி, உன்னை பார்க்காம ஏங்கி போயிட்டேன். டி பேத்தி, கிழவி கொஞ்ச நேரம் ஒப்பாரிய நிறுத்து, கூட படிக்கிற பயல் வணிக்கானுவல்ல, வாய மூடு கிழவி. நம்ம ஊர் பேய் இங்கதான் படிக்கிறாம்ல, அந்த ராமு பேய. ஆமாமா. வெளியில ஹாஸ்டலுக்கு வெளியே வார்டன் விட மாட்டாங்க, வாட்ச்மேன் தாத்தா விட மாட்டாங்கம்மா, நீங்க எப்படி வரீங்களோன்னு குழப்பத்துல இருந்தேன். இதோ இந்த தம்பியும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, நீங்க எங்க கிளாஸ் தானே, நான் இதுவரைக்கும் உங்களை பாத்திருக்கேன், நேம் எல்லாம் தெரியாது. எனக்கு உங்க பேர் தெரியும். எப்படி என் பேர் தெரியும்? அதான் நம்ம ஊர் பையன், அவங்க கூட தானே ஒன்னா படிக்கோ. ராமு சொன்னானா? ஆமா பூமாரி, என் பேர் சிவா. இனிமே நாங்க திருப்பி போய்ப்போம் தம்பி, ரொம்ப நன்றி. பரவாயில்ல ஆண்டி, எங்களுக்கு ஒரு வேலை இல்ல, இன்னைக்கு லீவ் தானே, அதான் உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போனோம். ரொம்ப தேங்க்ஸ் சிவா. இட்ஸ் ஓகே பூமாரி, பாய். சரி பாய். அம்மா ஆம்பள பெயர்ட்ட அம்மா வழி கேட்டேன், வேற ஆள் யாருமே அங்க இல்லடி, அந்த பெயர் உங்க காலேஜ் உங்க கிளாஸ் சொன்னானுவ. அதான் கிளாஸ் பேர்ல உங்களுக்கு தெரியுதாமா? ஆஹா, எங்களுக்கு எப்படி தெரியும், நீ படிக்கிறது அந்த ராமு பேரான்னு சொன்னாண்டி. ஆமா, இந்த பையங்களை கிளாஸ்ல பாத்திருக்கேன், ராமோட ஃப்ரெண்டு நினைக்காதான் ஒன்னா தெரிஞ்சிருப்பானுங்க. ஏம்மா பொண்ணு ஹாஸ்டல்ல விட்டு போனமே கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? எப்படி இருக்க, என்ன இருக்கேன்னு என்கிட்ட பேசாம அந்த பேர் பார்த்து போயிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லட்டி, இந்த ராமலிங்க அண்ணம்மாவே ராமு, இவன் தான் கொண்டாந்து உட்டாம்பத்துக்க வழி எரியாம நின்னோம், அதான் அவனுக்கு ஒரு நன்றி சொல்லலான்னு பார்த்தேன். ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல ராமு, நீ இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு இந்த உருப்படியான வேலையாவது பாக்கியே. ஓகே ஓகே, சரி சரி. ஆமா, நீங்க போற வரைக்கும் நாங்க வேணா வெயிட் பண்ணட்டும். ஐயோ தேவையில்ல, நாங்க இனிமேல் போயிருப்போம். அதெல்லாம் போயிருவாங்க, நீ தயவு செய்து ஏதாவது ஊர் சுத்துற வேலை இருந்தா போய் பாரு. சரி நெட்டவள்ளி, உன் வாய கொஞ்சம் குற. நல்லா சொல்லுங்க தம்பி, எல்லார்ட்டையும் இப்படித்தான் பேசுறா. ஏம்மா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சவங்கிட்ட நீ பாட்டுல என்ன பத்தி பேசிட்டு இருக்க? இல்லன்னா எனக்கு உன்னை பத்தி தெரியாது பாரு. அடியே நல்லா இருக்கியே டி. அம்மா நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியாமா? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பேலன்ஸ் பாக்கலாம்.